வயரம் எங்கம்மா? ஆமா தங்கச்சி வருது. நல்லா இருக்கியாப்பா? வாங்க பெரியப்பா, வாங்க அத்தை. நீங்க மாப்பிள்ளை இருக்க கூட சொல்லாம சேர்ந்து வந்திருக்கியே. இத்தனை பாக்க வச்சு கூப்பிட்டா கூட வராத ராமையத்த வந்திருக்கியே. ஏ அப்பா, எல்லாரையும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மாதங்க கல்யாணத்துல எல்லாம் பாத்துது. உட்காருங்க. ஏங்க இங்க பாத்தீங்களா யார் வந்திருக்காங்கன்னு? உட்காருங்க, என்ன வந்துருவாரு. ஆ சரிம்மா, இங்க வரங்கயா. பாத்தியார் ஸ்கூல்ல இருந்து வரதுக்குள்ள பேச்ச முடிச்சிருங்க, இழுத்துறாதீங்க. கோயில்ல பந்தக்கா நட்டா உன்னை தேடி வந்து மஞ்சள் வாங்குற பயலுவா. நேத்து மஞ்ச பூச நீயே நேர்ல போயிருந்தப்ப ஓரமா நிக்க சொல்லிட்டாங்க. உனக்கு வலிச்சிச்சோ இல்லையோ எங்களால தாங்க முடியல. அஞ்சு வருஷமா குழந்தை இல்லைங்கிறதுனால தானே இந்த அவமானம். அதான் உனக்கு ரெண்டாம் தரமா ஒரு பொண்ணு பார்க்கலான்னு. நம்ம உரமுறையில இது ஒண்ணும் தப்பு இல்லையா? ஏன் உன் பெரியப்ப மூணு தரம் பண்ணலாம்? கோழி அடிச்சு குழம்பு வைக்கணும்னு சொன்னேன்ல, போ. அதுக்கு என்ன வரம் பாருங்க. என்னமோ சொன்னீங்க, வரம் பார்க்க சொன்னா வைரம் வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பான்னு. உடனே ஓகே சொல்லிட்டாப்ல மச்சான். நான் வரம் பார்க்க சொன்னது எனக்கு இல்லை, என் பொண்டாட்டிக்கு. ஏய் என்னப்பா சொல்ற, பெரிய மனுஷன் மாதிரி பேசுப்பா. குறை எனக்கு தான், அப்ப என் பொண்டாட்டிக்கு தான் நீங்க வரம் பார்க்கணும். போய் பாருங்க. யாருக்கு குறைன்னு தெரியாம எனக்கு ரெண்டாம் தரம் பார்க்க துடிச்ச நீங்க எனக்கு தான் குறைன்னு சொன்னதுக்கு அப்புறமும் என் பொண்டாட்டிக்கு வரன்னு பார்க்க மாட்றீங்க. ஏன் பொம்பளை ரெண்டாம் தரம் கட்டினா புள்ள பிறக்காதா? நிறத்துல அழகுல அவளை மாதிரி லட்சம் பேர் இருப்பாக, குணத்துல அவ கோடியில ஒருத்தி. அப்படி ஒருத்தி உங்களால எனக்கு ரெண்டாம் தரமா கொண்டு வர முடியுமா? இப்ப சொல்றேன், நீங்க இந்த வீட்டுல கால் வைக்கிற வரைக்கும் குழந்தை இல்லைங்கிற குறையே எங்களுக்கு தெரியாது. அதை குறையா நினைச்சிருந்தாதான் எனக்கு பிரச்சனையா அவளுக்கு பிரச்சனைன்னு விசாரிச்சிருப்போம். எங்களுக்கு தான் பிள்ளையா மாதங்கி இருக்கே. மாதங்கி தான் எங்க வாரிசு, மாதங்கி தான் எங்க வம்சம். போங்க. ஏ வயிறுவா, தங்கச்சியை எப்படி வாரிதுன்னு சொல்ல முடியும்? உன் தங்கச்சியை கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷத்துக்கு மேலேயாச்சு. அவளுக்குன்னு ஒரு பிள்ளை இருந்திருந்தா நீ வாரிசாக எடுத்திருக்கலாம். அவ வயிறு வெறு வயிறா போச்சு. வைரவா, வம்சமத்த குடும்பம்னு ஊரே பேசுதுப்பா. எது என்ன பேச்சு பேசுறாங்க எல்லாரும்? மாதங்கிக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம்தான் ஆகுது, 20 வருஷமா ஆயிடுச்சு. என்ன பேசுறதுன்னு ஒரு வரமுறை வேணா? வைரவன் குடும்பத்துக்கு வாரிசு வேணும்ல. வாரிசு வேணும்னா இதா இருக்காரு என் புருஷன். ரெண்டு இல்ல மூணு இல்ல 10 தாரம் கூட பண்ணி வைங்க, எனக்கு மறுப்பு இல்ல. ஆனா என் நாத்த நான் மனசு நோவா பேசாதீ. தூண்டில்கார உள்ளக்காவ ஒரு பொண்ணு இப்படியா போராட வைப்ப? ஏயா கூட்டாளி சாமிகளா, நீங்களுமா வேடிக்கை பாப்பிய? கவலைப்படாத தாயி, இந்த வருஷம் உனக்கு குழந்தை பிறந்தது. எனது எனக்கு குழந்தை பிறக்கணுமா? அதுக்கு வயித்துல மாவளுக்கு போட்டு படுத்திருக்கேன். என் அண்ணன் அத்தாச்சிக்கு குழந்தை பிறக்கணும். என் வயித்துல புள்ள பூச்சின்னு ஒண்ணு இருந்தா அத கூட என் அண்ணன் அத்தாச்சிக்கு கொடுக்க சொல்லு. சொல்லு, அந்த சாமி கிட்ட சத்தமா சொல்லு. என் குறை தீந்த மாதிரி என் தங்கச்சி குறையும் தீந்தா போதும் மச்சான். எங்களுக்கு என்ன ஒரு குறையும் இல்லையே.
எங்கள் அண்ணனு குழந்தை பிறந்தால் தான் நம்ம குழந்தைய பற்றியே யோசிக்கணும்னு மாதிங்க சொல்லிச்சு. நானும் சரின்னு சொல்லிட்டேன். தட்டில் தலை மூடக்கூடாது. அப்போ நான் சீக்கிரமாக சோத்தை போடுங்க. வருதுடா மாமா. நான் பெரிய வேணாயி ஃப்ளைட்டில் ஒர்க் பண்ண போகிறேன் மாமா. நான்லாம் ஃப்ளைட்டை பேப்பரில் தான் பார்த்துருக்கேன். பகடி டேய், அப்படிலாம் சொல்லக்கூடாடா. கனவு பெருசாக இருக்கணும். சரிங்க சார். நான் கூட ஏரோநாட்டிக்கல் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீ படி மாப்பிள்ள. சும்மா பீத்திக்காத மச்சான். என் மாப்பிள்ள என்ன ஆக போகிறான்னு கேட்போம். கேளுங்க கேளுங்க மாப்பிள்ள, நீ என்ன ஆக போகிற? மாமா, நான் உன்ன மாதிரி ஆகணும், அதான் என் ஆசை. தப்பு பண்ணவங்களை போட்டு வெளுக்கணும் மாமா. சூப்பர்ரா. இது எப்படி? அப்பா, ஏ கோச்சா கோச்சிர போட்ட விட்ரி. ஏய், அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்ன மச்சான், சின்ன விஷயத்துக்கு போய்? எதுங்க சின்ன விஷயம்? என்கிட்ட படிக்கிற பையன் இப்படி சொல்லியிருந்தா கூட என்னால் தாங்கியிருக்க முடியாது. இதுக்கு தான் படித்து படித்து சொன்னேன், இந்த அடிதடியை விட்டுருங்க விட்டுருங்கண்ணா. இப்போ அது எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கு பார்த்தீங்களா? நான் உங்களையே மாறணுங்கிறேன், அவன் உங்கள மாதிரி மாறணுங்கிறான். பிள்ளைங்களுக்கு நம்ம தாங்க ஹீரோ, அவங்க நம்மளை பார்த்து தான் வளர்றாங்க, புரிஞ்சுக்குங்க. ஜல்லிக்கட்டுக்கு போலயானே முதல் சாப்பிட போவோம், அதுக்கும் பாடம் எடுப்பாரு.